நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ், உப்பு புலி காரம், அட்டகாசமான குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ் நவ் ஸ்ட்ரீமிங் ஆன் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார். இதுக்கு முன்னாடி உங்களோட படங்கள்லாம் பார்க்கும்போது இவ்வளவு பிளட் ஷெட் ராவான பிலிம் கிடையாது. Why I keep mentioning is அந்த இல்ல நீங்க ஒரு நிமிஷம் இதுல எத்தனை ட்ரெய்லர் எத்தனை காமிச்சீங்க அதுல பிளட் ஒரு நாலு முறை அஞ்சு முறை சொல்லிட்டாரு. இல்லண்ணா இது இந்த போஸ்ட் ஹெவியா பாதிப்பாயிருச்சாங்க எல்லாரும். இன்னொரு போஸ்ட் ரத்தம் குடிக்கும் சார், அதனால தான் அண்ணே பார்த்து இந்த ரத்தம் வந்து நிறைய கொலைகளுக்கான காரணம் இல்லை, பெரும் கோபத்துக்கான காரணம். நிறைய ஹீரோஸ்க்கு வந்து இந்த 50வது படம் வந்து ஏதாவது ஒரு மிஸ் ஆயிரும், 100வது படங்கள் மிஸ் ஆகும். நிறைய படம் பார்த்துருப்போம். என்னன்னா இந்த படம் கண்டிப்பா வந்து விஜயகாந்த் சார் கொடுத்துன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி கேப்டன் பிரபார் 100வது படம், அது மாதிரி 50th ஃபிலிம் இந்த படம் வந்து கண்டிப்பா ஷூர் ஹிட் ஆகும். ஹீரோவுக்கு முன்னாடி ஆடியன்ஸ்க்கு அந்த ஃபீல் இருக்கும், ஆமா அவனை பொல்லு அப்படின்ற ஃபீல் இருக்கும், அந்த மாதிரி ஃபீல் இருக்கும், நியாயமான ஒரு கோபமா இருக்கும். நம்ம நேரம் பேசினேன், நியாயமா இருக்கா தானே சொல்ல வரீங்க? ஆமா நிறைய பேர் வந்து நெகட்டிவ் கேரக்டர்ஸ் பண்ணுவாங்க. ஒரு பக்கம் அனுராக் கஷ்யப் சார் ஆகட்டும், விஜய் சேதுபதி சார் ஆகட்டும், நட்டிய அவர்களும் பண்ணியிருக்காரு, அவங்க கூட ஒரு ஷேட் காமிச்சிருக்காங்க எனிமி படத்தில். ஸோ எல்லாருமே இது மாதிரி நெகட்டிவ் ஷேட்ஸ் நிறைய பண்றதுக்கு இது வந்து தானா அமைஞ்சதா இல்ல அந்த கதை தேவைப்பட்டதால? சத்தியமா இப்ப சொல்லிதான் தெரியாது, பிளானே கிடையாது, பிளானே இல்ல. இந்த ஆராய்ச்சி நல்லா இருக்கு. ஆமா இல்ல நான் பாக்கும்போது தெரிஞ்சது நிறைய பேர் இல்ல அண்ணனும் பண்ணிருக்காரு. நாங்க இந்த நாங்கள் யோசிக்கல, நல்லா இருக்கு, உண்மையா நல்லா இருக்கு. நீங்க வில்லனா பண்ணும்போது எங்களுக்கு தெரியும் நீங்க எப்படி வில்லனா போர்ட்ரே பண்ணுவீங்க, உங்களோட வில்லன் கேரக்டர் வந்து எந்த அளவுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் தெரியும். இங்க வந்து வில்லனுக்கு ஒரு வில்லனா அனுராக் கஷ்யப் சார் வரும்போது அந்த காம்படிஷன் எப்படி இருந்தது? காம்படிஷன் ஆக்டிங்ல இல்ல, அந்த போட்டி போட்டு நடிக்கிறது எப்படி இருந்தது? போட்டி யாரோடையும் எப்பயுமே கிடையாது, அது குழந்தைங்க தான் போட்டி போறதா, நான் குழந்தைங்க தான் ஸ்கூல்ல போட்டிக்கிட்டு போட்டுருப்பாங்க. வளர்ந்துட்டோங்கிறதுக்கு ஒரு அழகே வந்து இன்னொருத்தர் ரசிக்கிறதும் அப்ரிஷியேட் பண்ணிக்கிறது தான் மெச்சூரிட்டின்னு நினைக்கிறேன். அதில் என்ன போட்டி போடுறதுக்கு இருக்குன்னு தெரியல. போட்டியா இல்லை, ஜென்ரலாகவே இது ஒரு கேள்வி இருக்குது, ஆக்டர்ஸ்க்கு வேலை போட்டி போடுறதில்ல, அது போட்டி போட்டால் சீனை கெட்டுருவோமே. ஆ, என் ஸ்பேஸ் என்ன, அவங்க ஸ்பேஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து வாங்குறது தான் இருக்குது. என்ன கேட்டால் ஒரு சீனோட டைமிங்கு கோ ஆக்டரோட ஒத்து போடலைன்னா சீன் ரிதமே இருக்காது, உங்களுக்கு உங்களுக்கு பார்த்தாலே உயிரே இருக்காது. ஸோ அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஒரு சீனை டைரக்டர் சொல்லி நாங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிறோமோ அது அவ்வளோக்கு அந்த சீன் வந்து ஏன்னா எல்லாத்தையும் சொல்லித்தர முடியாது, அவங்க புரிஞ்சுக்கிறது தான். அப்புறம் கோஆர்டினேஷன், அது அந்த கோஆர்டினேஷனில் நடக்கிறது தான் அந்த வேலை. ஸோ கண்டிப்பாக போட்டி இல்லை. அப்புறம் எல்லாருக்கும் ஒரு நல்ல மனசு இருந்ததுனால, யாரும் இன்செக்யூர்டான ஆக்டர்ஸாக இல்லாததுனால, இன்னும் அவருக்கு அது நான் என்னவா தெரிவேன், என்ன என்னவா பார்ப்பாங்க அப்படின்லாம் இல்லாமல் என்னை விட பிடிச்சிருக்குன்னு எல்லாரும் அதை ரசித்து பண்ணும்போது இந்த மகாராஜாங்கிற சமையல் நல்லா ருசியாக வந்திருக்கு. நாங்கள் நம்ம என்னடா, நாங்கள் படம் முடிச்சுட்டு நானும் நித்தில் பேசிட்டுருக்கும்போது இந்த படத்தை ரொம்ப அற்புதமாக அமைஞ்சது காஸ்டிங் தான் அப்படின்னு. இந்த கதையை தூக்கி நிப்பாட்டுறதுக்கு வந்து நான் அனுராக் சாரும் கடைசியாக கொஞ்சம் வரைக்கும் ஃபாலோயில் இருந்தார்டா, கொஞ்சம் முன்ன பண்ண ஏதோ அது கொஞ்சம் சிக்கலில் லைட்டாக இருந்தது, வருவாரோ மாட்டாரோன்னா இருந்தது, கடைசியில் அவரும் வந்து பண்ணது. ஸோ அபிராம மேடமாக இருக்கட்டும், எல்லாமே சேர்ந்து ஒரு இப்போ நின்று பார்க்கும்போது இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சுன்னு ஒரு கேள்வியோட சந்தோஷமா இருக்கு. உங்களோட கேரக்டர் இந்த மூவி பற்றி சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி உங்களோட படங்கள்லாம் பார்க்கும்போது இவ்வளோ பிளட் ஷெடான ராவான ஃபிலிம் கிடையாது. Why I keep mentioning is அந்த படத்தோட ட்ரெய்லர் அந்த போஸ்டர் எல்லாத்துலேயுமே தெரியுது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு இந்த படத்தில் நீங்கள் பண்ணுறீங்க, உங்களோட கேரக்டர் பற்றி சொல்லுங்கள். தலைவர் தாக்க இவ்வளோ அளவு இல்லை. இல்லை நீங்கள் ஒரு நிமிஷம் இதில் எத்தனை ட்ரெய்லர் எத்தனைடா காமிச்சிருங்க அதில் பிளட் அவர் நாலு முறை அஞ்சு முறை சொல்லிட்டாரு. இல்லண்ணா இது இந்த போஸ்ட் ஹெவியா பாதிப்பாயிருச்சாங்க எல்லாரும். இன்னொரு போஸ்டர் ரத்தம் குடிக்கும் சார், அதனால தான் அண்ணே பார்த்து பிரமோக்கம்
பழிவாங்கல் படம் தான் நீங்க உடனே பழிவாங்கல் படம் தான் பழிவாங்கல் படத்துக்கு ஒரு நல்ல காரணம் இருக்கு. இந்த ரத்தம் வந்து நிறைய கொலைகளுக்கான காரணம் இல்ல, பெரும் கோபத்துக்கான காரணம் வித்தியாசம் இருக்கு. Every gore, all the blood that you see in the film is the emotion of the film. It's the rage and the anger in the most gravest form, in its raw, most raw form. That's why it appears that way. பட் என்னோட கேரக்டர் பற்றி பேசும்போது நிறைய சொல்ல முடியாது. என்ன அந்த கேரக்டர் அதுக்குள்ள சொல்கிறேன் எதுக்கு இருக்குது, எதுக்கு நான் என்ன கேஸ்ட் பண்ணியிருக்குன்னு எனக்கு சொல்ல முடியாது. ஆனால் ஐ வுட் லைக் டு பிக் ஆன் தட் பாயிண்ட் விச் சேது சார் ஜஸ்ட் மென்ஷன்ட், விச் ஐ திங்க் ஹீ இஸ் ஸோ பர்ஃபெக்ட்லி புட். எவ்ரி கேரக்டர் ஹேஸ் இட்ஸ் ஸ்ட்ரென்த். ஈவன் இஃப் இட்ஸ் ஐ ஃபீல் தட் மை கான்ட்ரிபியூஷன் திஸ் ஃபில்ம் மைட் பி வெரி ஸ்மால், ஓகே அஸ் ஃபார் அஸ் ஃபுட்டேஜ் இஸ் கன்சர்ன்ட் ஆர் வாட் திஸ் கேரக்டர் இஸ் டூயிங் இன் த ஃபில்ம், பட் எனக்கு தனியே ஒரு ஸ்பேஸ் இருக்குது அதுக்குள்ளே. And I'm very glad to be a part of such an amazing script as well, which, you know, and I'm a big fan of Sedu sir's, more than him as an actor, as a person, as well as his philosophical mind. சார், உங்களை வந்து போலீஸ் கெட்டப்பில் பார்த்தாலே பயம் வருதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா முன்னாடி பண்ண கேரக்டர் அந்த மாதிரி இதில் திருப்பி போலீஸாக வரும்போது அந்த அளவுக்கு இருக்காது, பட் வேற ஒரு ஃப்ளேவர் இருக்குன்னு தெரியுது. இந்த படம் வந்து அவர் உங்களுக்கு நரேட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா, இந்த படத்தை நீங்கள் பண்ணுறதுக்கான காரணமாக எனக்கு இந்த வரதராஜுங்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அது பண்ணுறதுக்கான காரணமே வந்து முதல் ரீசன் இவர் என்கிட்ட ஸ்கிரிப்டாக நரேட் பண்ணும்போது எனக்கும் விஜய் சேதுபதி சாருக்கும் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிக்கிற ப்ரெசன்ஸ் வந்து நிறைய பர்சன்டேஜ் ஜாஸ்தி இருந்தது. ஸோ ஆல்மோஸ்ட் என்னுடைய கதாபாத்திரம் வர்ற இடத்துல ஒரு 60-70% அவரோட ஷேர் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு முதல்ல. அதுக்கு உடனே நான் சரின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு ரோல் இருக்குது, அதை நீங்கள் பண்ண முடியுமான்னு என்கிட்ட கேட்டார். அதை அவர் சொன்னால் நல்லாயிருக்கும். ஸோ அதில் எனக்கு இது பெட்டராக இருக்குது சார், நான் இது பண்ணுறேன்னு சொல்லி இந்த இதை பண்ணுவோம். ரெண்டாவது, ஒரு போலீஸ்காரங்க கண்ணில் ஒரு விஷயம் பட்டுருச்சுன்னு வச்சிங்களேன், அதில் என்னவோ இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா அதை விட்டுற மாட்டாங்க. அதை மைண்டில் வச்சு தான் ஃபுல்லாக என்னை வந்து ஒரு பர்சியூ பண்ண சொன்னார். இது நீங்கள் பண்ணும்போது அதை விட்டுறாதீங்க, அதை விட்டுறாதீங்கன்னு. ரெண்டாவது, இவர்கிட்ட எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம், இப்போது நம்மளே மீறி நம்ம ஒரு இடத்துக்கு வருவோம். இப்போ நம்ம நடந்து வாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம வழக்கமாக நடக்கிற மாதிரி ஒரு நம்மக்கிட்ட ஒரு வாக்கு இருக்கும். அதை இவர் டோட்டலாக கண்ட்ரோல் பண்ணுறது, எனக்கு அது வேணாங்க, எனக்கு இவன் மனசில் ஒன்று யோசிச்சுக்கிட்டே நடந்து வருவோம் பாருங்கள், அப்படி வேணும் அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்களை அவர் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு வந்து ஒரு எல்லா படத்துக்கும் ஒரு ரெஃபரன்ஸ் அமையும். அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து ஒரு மாதிரி பெருசாக பேசுவாங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ இதெல்லாம் என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணதுனால தான் ஐ ஹேட் டு சே எஸ் டு வரதராஜன். ஆனால் உங்களோட கேரக்டர்ஸ் வந்து நம்ம பார்க்கும்போது சீரியஸாகவும் பண்ணுவீங்க, காமெடியும் அப்பப்போ மிக்ஸ் பண்ணி பண்ணுவீங்க. இந்த படத்தில் உங்களோட கேரக்டர் எப்படி இருந்திருக்கு? ஏன்னா ட்ரெயிலரில் பார்க்கும்போது சீரியஸான ஒரு கேரக்டர் தான் தெரியுது, இல்லை அப்பப்போ காமெடி வருமானே? இல்லை, சீரியஸ் காமெடி மிக்ஸ் பண்ண கேரக்டர் தான் கேரக்டர். ஓகே. ஒரு ஏன்னா ஒரு ஹீரோ வந்து முத முத போலீஸ் ஸ்டேஷன் வரப்போ ஒரு இன்வெஸ்டிகேஷன் சென்றோம், அது இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணும் ஸ்க்ரீன் ஸ்பேஸில், கொஞ்சம் ஹியூமனாக தான் ஒர்க் அவுட் ஆகும். இன்னொன்று, நீங்கள் சொன்னீங்க ஆரம்பத்துலேருந்து இந்த படம் வந்து ஒரு ரத்த கலகையான படம், அது கிடையவே கிடையாது. ஏன்னா நான் வந்து தரையாத்தாக நடிச்சிருக்கேன், இதையும் நடிச்சிருக்கேன், சரி ரெண்டையும் பற்றி நான் பேசலாம். அது வந்து ஒரு ஹீரோக்கும் கேங்ஸ்டாக்கும் நடக்கிற ஃபிலிம், இது வந்து அப்படி கிடையாது. இது ஒரு எமோஷனான ஃபிலிம், இந்த எமோஷனுக்குள்ளே ஒரு ஆக்ஷன் பேக் இருக்கும், அவ்வளோதான். ஆமாம், இது வந்து ஒரு டோட்டலி ஒரு எமோஷன் ஃபிலிம் தான் அது. அது அப்புறம் நான் தெரியல, அது வரைக்குமே நீங்கள் ஹீரோவுக்கு முன்னாடி ஆடியன்ஸ்க்கு அந்த ஃபீல் இருக்கும், இந்த அவங்களுக்கு அந்த வயலன்ஸ், அது சின்ஸ் வயலன்ஸ் போக சொல்லு, அவங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கும் நான் நம்புகிறேன். ஆமாம், அவனை கொள்ளு அப்படின்ற ஃபீல் இருக்கும், அந்த மாதிரி ஃபீல் இருக்கும், நியாயமான ஒரு கோபமாக இருக்கும். ஆமாம், நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு தேனாலும் சிம்பிளான ஒரு வார்த்தையில் இருக்கும்ல. ஓகே, வெரி குட், தேங்க்யூ. வயலன்ஸ் போதலன்னு தோணி இருக்கு, பத்தில் இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லா இருக்கும்லாம் தோணிருக்கு. அது அந்த அதுக்கான தேவை இருக்கும்னு தான் சொல்கிறேன், அவ்வளோ முடிச்சு. நீங்கள் எவ்வளோ சிம்பிளாக சொல்லுவீங்க, ஒரு நியாயமாக இருக்கும், அவ்வளோ எதுங்க நியாயமாக இருக்கும். ஆ, ரொம்ப நேரம் பேசினேன், நியாயமாக இருக்கும் அதான் சொல்ல வரீங்க. ஆமாம், தேங்க்ஸ் உதய். ஒரு ஊத்தா பண்ணு, ஒரு ஊத்தா போன்னு சொன்னார் வேற ஒன்று அப்படி முடிச்சுட்டேன். ஆ, ஆனால் உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன், இப்போது நீங்கள் வந்து நான் மகாநலில் ஒரு மெயின் கேரக்டர் பண்ணும்போது விஜய் சேதுபதி அண்ணா வந்து அதில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருந்தாங்க, அதுக்கப்புறமா அவரோட படிப்படியான வளர்ச்சியில் எல்லாத்துலேயுமே நீங்கள் இருந்திருக்கீங்க.
இன்னைக்கு ஒரு நடிகராகவும் ஒரு மனுஷனாகவும் அவர் அவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு அவரோட வெல்விஷராக ஒரு ஃப்ரெண்டாக எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும்? ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நான் வந்து நான்மகளுக்கு அப்புறம் சந்த நிறையா படிக்கும் தன்மேற்பு ஹோட்டலில் நிறச்சி இப்போ ஆல்மோஸ்ட் 58th ஃபிலிம் வரைக்கும் நான்மகள் அட்டையத்துலாம் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டதே அப்போ தான் ஃபஸ்ட்டு ஒரு அந்த படத்துக்கு வந்து ஒரு லுக் டெஸ்ட் எடுத்தாங்க. அந்த தாடி வச்சுருந்தேன் நான் அவ்வளோ வச்சுருந்தேன். எனக்கு ட்ரீம் எடுக்க கூப்பிட்டாங்க. அப்போ தான் சேது வந்தாப்புல அங்கே தான் ஃபஸ்ட் பார்க்குறோம். அவருக்கும் அன்னைக்கு எனக்கு ஹேர் கட்டிங் இல்லை, எனக்கு சும்மா ரிகர்சல் கூப்பிட்டாங்க, ஆனால் யூஸ் பண்ணவே இல்லை. அங்கே தான் இருந்தேன் நான். அது எனக்கு ஹீரோக்கு, ஆனால் எனக்கு வந்து அன்னைக்கு ட்ரிமிங் அண்ணனுக்கு லுக் டெஸ்ட், லுக் டெஸ்ட், லுக் டெஸ்ட். அண்ணனுக்கு நாங்கள் ஒரு நாலு நாள் வந்தோம். ஓகே, உள்ள சுஷி சாரும் கார்த்திக் சாருக்கும் ஆக்சுவலாக ஹீரோக்கு அவங்களும் ரிகர்சலோ டைலாக் இதை போயிட்டு, நாங்கள் வெளியே தான் இருந்தோம், அது என்ன தெரியாது. பட் எங்களை கேட்கும்போது ஹீரோக்கு வந்து டைலாக் ரீடிங் இதை போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் இந்த பக்கம் நின்னோம். பட் ஒரு மூணு நாள் நாலு நாள் போகணுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து நேராக ஷூட்டுக்கு போனதான். அங்கே தான் நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு அண்ணனை பார்த்தேன். அப்புறம் பகவதி பெருமாள் இருக்கார்ல, பக்ஸ் பக்ஸ், பகவதி பெருமாள் வந்து அப்போது ஒரு படம் பண்ணுறா இருந்தது. ஓகே, பிரேம் சார் தான் அது கேமரா. ஓகே, அப்போது அவர் ஒன்று சொன்னார், நம்ம ஊர் முகமாக இருக்கணும், பார்த்தா பயமும் மரியாதையும் கலந்த மாதிரி இருக்கணும், யாராவது தெரிஞ்சால் சொல்லு விஜி அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் இவர் அண்ணனை வந்து லுக் டெஸ்ட் அப்போ பார்த்தேன். ஏன்னா எங்கள் ரெண்டு பேரும் காம்பினேஷன் சீன் கிடையாது படத்தில். லுக் டெஸ்ட்டில் ஒரு நாள் பார்த்தோடு சரி, எனக்கு அந்த முகம் வந்து நல்ல நல்ல ஒரு கருப்பு, ரொம்ப அழகாக, ரொம்ப லட்சணமாக இருந்தார். ஸோ எனக்கு மனசில் பதிஞ்சிச்சு. நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒருத்தரை பார்த்தேன், கேட்டபோது அவர் தான் கேமராமேன் சொன்னாங்க, இந்த படத்தில் ஃபஸ்ட் டைம் நடிக்கிறாரா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் போய் பிரேம் சார் பார்த்து ஃபோட்டோ எடுத்து மேற்கு தொடர்ச்சி மலை பண்ணார் லேனிங், அவர்கிட்ட நம்பர் வாங்கி, அண்ணனோட நம்பர் வாங்கி நான் வந்து பிரேம் சாருக்கு கொடுத்துருந்தேன். ஸோ பிரேம் சார் போய் அண்ணனை பார்த்து ஃபோட்டோ எடுத்துட்டு, அப்போ யார் என்ன கேட்டபோது அண்ணனுக்கு நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா இதில் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, வாழ்க்கை எவ்வளோ ஆச்சரியமானதுன்னு தெரிஞ்சுக்கோங்களேன். ஓகே, அதுக்கப்புறம் நான்மகளை பண்ணும்போது கார்த்தி சார் வந்து அந்த படம் என்ன சார் இப்போ சிறுத்தை பண்ண போயிட்டாங்க. அது படம் வந்து பாதிக்கப்புறம் டப்பிங் போயிட்டுருக்கு. டப்பிங்லேயுமே பேசும்போது நான் தானே விஜய் சேதுபதி அப்படின்னு பேர் ரெண்டு பேர் பேசிக்கிட்டோம். ஓகே, அப்படியே பந்தாறு பேர் என்ன சார் பேசி முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சீனு சார் வந்து அண்ணனோட ஃப்ரெண்டு. அப்புறம் அவங்க ரெண்டு ரொம்ப வருஷம் நான் கட் ஆஃப் ஃப்ளோவில் தானே போகிறேன். ஓகே, ஃப்ரெண்டு. அப்புறம் அவர் பார்த்துட்ருக்கார் நிறைய பேர். அப்போ எனக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு தான் பார்த்துட்ருக்காரு, நான் உன்னை பார்த்து சொல்லியிருக்கேன் அப்படின்னா. அப்புறம் நான் போனேன், சார் என்னை பார்த்தார், சீன் சார் பார்த்தார். அப்புறம் அதுக்கப்புறம் நல்லா நடந்து முடிஞ்சு கீரை வாங்கிட்டு அதுக்குள்ள ஒரு நாலு நாள். ஸோ அதுக்கு நல்ல வேலை காத்து சார் சிறுத்தை படத்துக்கு போனார், நல்ல வேலை பக்ஸு வந்து இதுக்கு போனாப்புல. அதனால் என்னால் இவர் தேவை இருந்தது. நான் இவரை பற்றி சொன்னதுனால எங்கள் ரெண்டு பேருக்குள்ள அறிமுகம் கடந்து நடந்தது. ஸோ இதெல்லாம் நடந்து கடைசியில் நான் ஹீரோ ஆனதுக்கு காரணம் இந்த சம்பவத்தில் நடந்துருச்சு. அவர் சொல்லி ஒரு நாலு நாளில் நான் ஹீரோ ஆகிட்டேன். அண்ணன் ஃபோன் பண்ணி சொல்லி போய் பார்த்தேன். April 4th வந்து ஷூட்டு, 30ஆம் தேதி என்னமோ நினைக்கிறேன் நான் பார்த்தேன். March 30, 31 சாரை பார்த்தேன். நாலு நாள் 5 நாளில் நான் ஹீரோ ஆகிட்டேன். ஏன்னா அந்த படம் வந்து தென்மேற்பு ஒரு சின்ன படம், ஒரு 35 days முடித்த படம். எனக்குலாம் அப்புறம் நடிக்க தெரியாது சுத்தமாக. நானே அப்போ சேதத்தை கேட்டுப்பேன். ஏன்னா உங்களுக்கு கூத்துப்பட்டது அந்தனால சேது நம்ம தம்பி ஒழுங்காக பண்ணுறேன் நான், ஆனால் நல்லா பண்ணுறேன் நான். ஒரு ஃபைட் சீன்லாம் ரெண்டு பேரும் கரடு கூட உண்டுக்கிட்டோம், உண்டுக்கிட்டு ரெண்டு பேருமே அங்கே காயம் மாஸ்ட் வரல. எனக்கு இந்த இடத்துல ஒரு மெட்டிச்சு, ஒரு என்னை எட்டி உதைப்பார், கையில் துரட்டி இருந்தது, அது போய் ஆட்டில் பட்டு இங்கே வந்து வெட்டி பவுன்ஸ் ஆகிடுச்சு. பவுன்ஸாக இங்கே வந்து வெட்டிச்சு. இன்னும் மார்க் இருக்கு எனக்கு. அது எப்படின்னா பயங்கர, எப்படின்னா டே ஃபுல்லாக ஒரு ஃபைட்டு, நைட் ஃபுல்லாக ஃபுல்லாக ஃபைட், பயங்கர ஸ்டெயின். அந்த மாதிரிலாம் ஏன்னா பட்ஜெட்டு காரணால ஏப்ரல் மே டே ஃபுல்லாக ஃபைட்டு, கொளுத்துற வெயில், நைட் அப்படியே வாட்டு குட்டி திருடுற ஃபைட்டு. என்ன சொல்கிறேன்னா, அந்த மாதிரி ஒரு காம்பாக்டாக ஒரு சின்ன படத்துலேருந்து வளர்ந்து 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 இன்றைக்கி வந்து இந்தியா ஃபுல்லாக ஒரு பெரிய டாப் மோஸ்ட் ஆர்டிஸ்ட் ஆகி, இன்றைக்கி ஒரு 50 படம், ஒரு பெரிய ஸ்டார் கெஸ்டோட, ஒரு நல்ல ஒரு ஸ்கிரிப்டு, கண்டென்ட்டாக ஒரு செம்ம படம். அதில் வந்து கண்டிப்பாக அந்த படம் வந்து எப்படின்னா, நிறையா ஹீரோஸ்க்கு வந்து 50 படம் வந்து ஏதாவது ஒரு மிஸ் ஆகிடும், 100 படங்கள் மிஸ் ஆகும். நிறைய படம் பார்த்துருப்போம். என்னென்ன இந்த படம் கண்டிப்பாக வந்து விஜயன் சார் கொடுத்துன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி கேப்டன் பிரபாகரன் 100 படம், அது மாதிரி 50th ஃபிலிம் இந்த படம் வந்து கண்டிப்பாக ஷுவர் ஹிட் ஆகும். ஏன்னா கண்டென்ட்டாகவும் நல்ல படம், அதே மாதிரி பேக்கேஜாகவும் நல்ல ஒரு பேக்கேஜ். நிறையா படங்கள் ஓடாமல் மிஸ் ஆகியிருந்தால் கூட இந்த படம் திரும்ப ஒரு
ஒரு பெரிய டேக் ஆஃப் ஆகும். அடுத்து தமிழ் சினிமாவில் பிரீத்திங் ஸ்பேஸ் இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல இப்போ, இல்லை சார் நிறையா தமிழ் படங்கள் ஓடலைன்னு, அதெல்லாம் இந்த அந்த நாம்ஸ் அண்ட் டேர்ம்ஸ்லாம் இந்த படம் பிரேக் பண்ணிடும். அண்ட் அந்த கிரேஸ், அந்த சேவிங் கிரேஸில் இருக்க கேரக்டர்ஸ் வந்து நித்திலன் சாரும் விஜய் சக்தி சார் இருக்கும். நம்ம நிறைய ஆக்ஷன் ஃபிலிம்ஸில் பார்க்குறோம்ல உயிர்ப்பிக்கும் தமிழ் சினிமாவை. அந்த மாதிரி இந்த படம் வந்து முழுக்க முழுக்க ஒரு ரத்தம் சதயமான ஒரு கதை உள்ள படம், பெரிய ஹிட் ஆகும் படம் கண்டிப்பா, ஷூர் ஹிட் ஆகும். கண்டிப்பாக சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நான் நம்புறேன். சார் இப்போ 50 படங்கள் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் 73 ஃபிலிம்ஸ்னு சொல்கிறாங்க. இன்னும் அந்த முன்னாடி நீங்கள் பண்ண கேரக்டர்ஸ் எல்லாமே சேர்த்து எல்லாருமே கேட்கறது வந்து விஜய் சேதுபதி என்ன நிறைய படம் பண்ணுவாங்க அப்படின்னு. உங்களோட ரிலாக்ஸேஷனுக்கு உங்களோட மைண்டை காமா வச்சுக்கிறது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஏன்னா பேக் டு பேக் படம் சைன் பண்ணும்போது நீங்கள் உங்களை எப்படி அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வச்சுப்பீங்க? உங்களோட காம் டைம் என்ன சார்? வேலை எப்பவுமே தொந்தரவு இல்லை சார், மனிதர்கள் தொந்தரவு. வேலை வந்து உங்கள் பிரச்சனைகள்லாம் மறக்கிற அடிச்சிடும். வேலை ஃபோக்கஸ் உங்களோட சுயத்து மேலே இருக்காது, செய்கிற வேலையின் மேலே இருக்கனால அதுலேருந்து நீங்கள் ஃப்ரீ ஆகிடுவீங்க. எப்பவுமே தொந்தரவு டிப்ரெஷன்ஸ் மோஸ்ட்லி கொடுக்குறது ஒன்று நான் எனக்கு கொடுத்துக்கிறதா இருக்கும், இல்லை சுற்றி இருக்கிற மனுஷன் யாராவது எனக்கு கொடுக்குறதா இருக்கும். அதுக்கு எனக்கு வந்து தனியாக போய் எங்கேயா உட்காந்து அப்படிலாம் ரிலாக்ஸ் பண்ணி பழக்கம் இல்லை, இது வரைக்கும் அந்த பழக்கம் இல்லை எனக்கு. பட் ஏன்னா இனிமேல் தான் லைஃப்பில் அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னே தோணுது. இப்போ நான் ரீசெண்டாக வந்து ஆம்ஸ்டர்டாம் போயிட்டு வந்தேன், விடுதலையோட ஸ்க்ரீனுக்காக போயிட்டு இருந்தேன். ஒரு வாரம் நானும் என் பையனோட ரோஹன் மூணு பேர் தான் போனோம். ஒரு வாழ்க்கையில் ஒரு அற்புதமான டைம் அது, நாங்கள் மூணு பேர் வந்து ஸ்பெண்ட் பண்ணது. எனக்கு மோஸ்ட்லி எங்கேயாவது போனால் எனக்கு இடங்கள்லாம் சுற்றி பார்க்கறது போர் அடிக்கும். ஸோ அதனால் அந்த ஊருக்கு ஆற மாதிரியே இருந்துருவேன். நான் வாடகை இஞ்சி மெல்ல போய் டீ சாப்பிட்டுட்டு அப்படியே சுற்றுறது வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எங்கள் எந்த ஊர் போனால் அந்த ஊருக்கு ஆற மாதிரி அங்கே என்ன இருக்குதோ அதை சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கே சும்மா வெட்டியாக சுற்றினா அப்படி இருக்கும், அந்த மாதிரி சுற்றுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ஒரு வாரம் நாங்கள் ஆம்ஸ்டர்டாமில் சுற்றுறது வந்து நல்லா இருந்தோம். லோக்கல் ட்ரெயினை பிடிச்சி இங்கேருந்து ரோட்டடாம் போனோம், டாக்ஸியில் போனோம். டாக்ஸியில் போகும்போதுடா அவர் ஒரு பட்டான் அவர் எங்களை கூட்டிகிட்டு போனவர் வந்து, நாங்கள் வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டி அவருக்கு டீ வாங்கி கொடுத்து காஃபி வாங்கி கொடுத்துட்டேன். அவர் வந்து நாங்கள் பட்டான், நாங்கள் தான் வந்து எங்கள் விருந்தினரை ரொம்ப நல்லா உபசரிப்போம், நான் தான் உங்களுக்கு வாங்கி தரோம், நீங்கள் எதுக்கு எனக்கு வாங்கி கொடுத்தீங்க, நைட்டு தரிசனம் நீங்கள் டின்னருக்கு வந்துடணும். அவரால் நான் விருந்தம் போல அந்த விருந்தம் போல அது அவங்களுடைய அன்பு செலுத்த விருந்தினர் விருந்த உபசரிக்கல அவங்க தான் பெரியாலாம். நான் சொன்னேன் என்ன எங்கள் ஊர்லேயும் நாங்களும் அப்படி தான் அப்படின்னு சொன்னோம். இல்லைங்க நான் காஃபி ஏதாவது பேர பண்ணுங்கன்னு வாங்கிட்டேன். இல்லை இல்லை அவர் வந்து அவர் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டாரு. நான் ஒன்றும் வாங்கலை, நாங்கள் சீஸ் கேக் கேக்கெலாம் வாங்கிட்டு இருந்தாங்க. சரி அவருக்கு வேறு என்ன காஃபி வாங்கிட்டு வேறு என்ன வேணுங்கிற கேட்க தான் வந்ததுக்குள்ளே அவர் வந்து அவரால் அதை வந்து டைஜஸ்ட் பண்ணிக்க பண்ணணும். நீங்கள் வந்துடுங்க என் கூட சாப்பிடணும், நைட் டின்னருக்கு வந்துடுங்க, ஆம்ஸ்டர்டாமில் உங்களுக்கு பெரிய ஹோட்டலில் கூட்டின்னு போகிறேன், நீங்கள் வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு. அப்புறம் ஒரு காஃபிக்கா அப்படி நாங்கள் ஸ்வீட் அந்த அனுபவமாக ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இனிமேல் தான் வந்து பிரயாணம் பண்ணணுங்கிறது இப்போ தான் தெரிஞ்சிருக்கு எனக்கு. ட்ராவலிங் பிரயாணம் பண்ணுறதே ஜென்ரலாக எங்கே ஷூட் போனாலும் ஷூட்டிங் முடிச்சுட்டு நம்ம ஊர்லேயே எங்கேயோ ஷூட் முடிச்சுட்டு கார்லேயே அப்படியே பக்கத்தில் கிராமம் அப்படியே இன்னும் ரெண்டு மூணு ஊர் போய் பார்த்துட்டு அப்படி சுற்றிட்டு வருவேன். இல்லை எங்கேயா நின்று ஆளாக இன்னைக்கு சும்மா போகிறது அப்படின்னு ஒன்று இருக்கும். இப்போ தான் இது விட்டுட்டு அதுக்குன்னு தனியாக போகிறது இருக்குல்ல. ரைட், என் டிரைவர்கிட்ட சொல்லுவேன் நான் பாட்டு போட்டுருவோம், ஸோ ஆறு பாட்டுக்கு போய் ஆறு பாட்டுக்கு வந்துடு அப்படின்னு சொல்லுவேன். எங்கே வரைக்கும் போதோ அதுக்கு போய்ட்டு ஆறு பாட்டுக்கு எவ்வளோ தரும் போதோ அந்த ஆறு பாட்டுக்கு போயிட்டு ஆறு பாட்டுக்கு திரும்பி வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது போவோம். அந்த மாதிரிலாம் இப்போ தான் வந்து பிரயாணம் பண்ணணும் வந்து இப்போ நல்லா இருக்கு அப்படின்னு இப்போ தான் ஒரு ஃபீலே வந்திருக்கு. நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ், உப்பு புலி காரம், அட்டகாசமான குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ் நவ் ஸ்ட்ரீமிங் ஆன் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்.